ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மணிக்கு பார்க்க போகிறது நம்மளோட கேஸ் மேடை எப்படி பளிச்சுன்னு வைக்கிறது தான். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் எப்படி மேடையை வந்து உங்களுக்கு ஈஸியாக பளிச்சுன்னு கழுவி காமிக்கலான்னு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணி வச்சுப்பேன்னா, அடியில் இந்த மாதிரி ரெண்டு தட்டு வச்சுப்பேன். ஏன்னா எப்போயுமே உங்களுக்கு பொங்கி நிறையா வலியும், இப்போ அந்த பால் அதெல்லாம் பொங்கி வலியும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி தட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் உள்ள இடம் வந்து ரொம்ப, இல்லைனா அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா அந்த இடமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக நான் எப்போயுமே கேஸை போடுறதுக்கு முன்னாடி அடியில் கரெக்டாக பெரிய பர்னருக்கு கொஞ்சம் பெரிய தட்டு, சின்ன பர்னருக்கு கொஞ்சம் சின்ன தட்டாக வச்சுப்பேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நாஸ்டியாகி, இது வந்து நான் ரொட்டீனாக செய்யாட்டியும் வீக்லி ட்வைஸ் கட்டாயம் செஞ்சுருவேன். ஏன்னா வந்து டெய்லி தொடச்சி விட்ருவேன், வீக்லி ட்வைஸ் வந்து கழுவியே விட்டுருவேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா. நமக்கு எப்பயுமே க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கை கொடுக்குற பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸு ரொம்ப துரு பிடிச்சக்கற அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா போட்டாச்சு. எந்தெந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுங்க. இப்போ நீங்கள் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லலாம் கூட கம்மியான அளவு போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணியை மேலே துடிச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஒரு தடவை போட்டு, நீங்கள் எப்போயும் எந்த ஸ்க்ரப்பரால் தேய்ப்பீங்களோ அதால் லைட்டாக ஃபஸ்ட்டு தேய்ங்க. அந்த அழுக்கை வந்து இது ஊற வைக்கிற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இருக்க அழுக்கை ஊற வைக்கிறது. நான் ஏன் இப்படி ரொம்ப அழுக்கோடு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் லைட்டான அழுக்கில் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நல்லா இருக்க அழுக்கை கூட எப்படி போக்குறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் ஒரு டூ டேஸ் சேர்த்து போட்டு நல்லா அழுக்கானதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வினிகர் ஊற்றுறேன். ஏன்னா ரியலாகவே இது அழுக்கு போகும்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருக்குது அப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறதுக்கா முக்கியமான காரணமே அதுதான். இப்போ வினிகர் போட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு நாரில் வந்து அழகாக தெரியும் அது எப்படி. இங்கே பாருங்கள் இந்த நாரில் எப்படி அது வருதுன்னு, அந்த லேயரோடு அப்படியே கலண்டுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா. இப்போ இந்த கேஸு இந்த இடத்த எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெண்களுக்கு டெய்லி டென்ஷன் ஆகிறது. நீங்கள் டெய்லி ரொட்டீனாக துடைச்சிட்டு இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் கழுவி விட்டுருங்க. அதாவது டெய்லி எப்படி துடைக்கணும்னா, நைட்டு ஒரு தடவை துடைச்சிருங்க, காலில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு தேய்ப்போம். அதே மாதிரி குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துடைச்சிருங்க. ஈவினிங் உங்களுக்கு டீ போடுறப்ப டென்ஷனே இல்லாமல் டீ போடலாம். ஸோ நைட்டு டின்னர் இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நைட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா காலைல எந்திரிக்கையில் இப்படி இதை ரொட்டீனாக வச்சுக்கோங்க. வீக்லி ட்வைஸ் ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி, இப்போ நான் இந்த இது போடுறேன் பாருங்கள் எப்படி அழுக்கு ஊறிக்கிட்டு வருதுன்னு. ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம அந்த வினிகரத்தெலாம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா, எடுத்தோடனே போட்டு கடினமாக தேய்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம ரெகுலராக தேய்ச்சிக்கிட்டே வர்றப்ப நம்ம கேஸ் வந்து இவ்வளோ விதமாக அழுக்காகாது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒன் வீக்குக்கு மேலே கழுவாமல் டெய்லி துடைச்சி மட்டும் விட்டதுக்கப்புறம் அழுக்காக இருந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலராகவே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோக்கு அழுக்காகாது. இப்போ நமக்கு கழுவுறப்ப இந்த பர்னர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுருங்க. பர்னர் வந்து க்ளீன் பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சோப்பு, பவர் சோப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை லிக்விட், விம் லிக்விடு அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பர்னரை எடுத்துட்டேன், எடுத்துட்டு தான் கழுவுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள கம்பியில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழுக்கு போகும். ஸோ சில பேர் கிளாஸில் இது ஸ்க்ராட்ச் ஆகுமான்னு கேட்பீங்க, ஆனால் அதிகமாக இது எனக்கு ஸ்க்ராட்ச் விழுகலை. நான் எப்போயுமே இப்படி தான் தேய்ப்பேன். இனி வரைக்கும் இந்த கிளாஸில் எந்த ஸ்க்ராட்சும் விழுகலை. இப்போ நமக்கு பாருங்கள் அழுக்கு ஈஸியாக போயிருக்கு. மேடை கழுவுறதுங்கிறது ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட சமையல் கட்டை வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது சமையல் கட்டு வந்து சுத்தமாக இருந்தால் நமக்கு டென்ஷனே ஆகாது, சமைக்கிறப்ப கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி காமிச்சேன், இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட மேடை எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணியெலாம் ஊற்றி நீங்கள் உங்களுக்கு சிங்கில் அப்படியே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த தண்ணியோடு சேர்த்து சிங்கில் அடியிலையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நல்லா ஓரளவுக்கு எல்லா அழுக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள் சைடில் அந்த இது இந்த கொஞ்சம் சைடு பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போது நம்ம பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அடியில் பெரிய பர்னருக்கு ஒரு பெரிய பிளேட் வச்சுருங்க. சின்ன பர்னருக்கு சின்ன பிளேட் வச்சுட்டிங்கன்னா பொங்கி வழிகிறது அதில் ஊற்றி உங்களுக்கு வேலை ஈஸியாகும். ஸோ இன்னும் பயனுள்ள வீடியோக்களுக்கு பட்ஸ் ட்ரூப்லுமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.